அஸ்ஸலாமு அலைக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கீழாநல்லியோட மருத்துவ குணம் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடியோ முன்னாடியே வந்து கீழாநல்லி வந்து நம்ம எப்படி ஜூஸ் போட்டு சாப்பிட்றதோ, அது எதுக்காக சாப்பிட்றோம் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அது வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்து செட் பண்ணி பாருங்கள். அது வந்து நம்ம காமால் ரத்த குறைவாக இருக்கிறதுக்கு தான் நம்ம அது ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கோம். ஜூஸ் வந்து போட்டு ஒரு 10 ml எடுத்தோம்னா சாறு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம என்ன பண்ணோன்னா, மோரில் வந்து 1/4 டம்ளர் மோரில் கலந்து குடிக்க சொல்லி தான் நம்ம போட்டிருக்கோம். அது வந்து இந்த கீழாநல்லி வேர் வந்து நம்ம வந்து நைட் அடுப்பில் வந்து நம்ம கசாயம் போட்டு குடிச்சிட்டு வரலாம். சோத்துக்கத்தாழை வேரெல்லாம் குடிக்கிற மாதிரி கீழாநல்லி வேரும் குடிச்சிட்டு வரலாம். இதில் வந்து மருத்துவ குணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் வந்து நம்ம முன்னாடி ஒரு வீடியோ இதே மாதிரி கொடுத்தோம், ஜூஸாக போட்டு. இப்போ வந்து நம்ம மருத்துவ குணம் என்னென்ன இருக்குன்னு தான் இது பார்க்க போகிறோம். இதை வந்து பொடி செஞ்சு வச்சு நம்ம பொடி கூட எடுத்து பவுடராக எடுத்து நம்ம சுகருக்கு வந்து சாப்பிட்டு வரலாம். இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை இந்த கீழாநல்லி வந்து நம்ம பக்கத்துலேயே வீட்டுக்கும் அருகிலேயே நமக்கு வந்து இது கிடைக்கும். நம்ம ஒரு இடத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்படியே சின்ன சின்ன நெல்லிக்காய் மாதிரி சின்ன சின்ன காயோடவே நமக்கு இருக்கும். இதில் காய் இருக்குது, இந்த செடியில் காய் இருக்குது, நம்ம பறிச்சிருக்கிற செடியில் காய் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பார்த்து, இந்த காயோடவே இதில் இருக்குது. இந்த காய் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். இந்த செடி கிடச்சதுன்னா கவுண்ட்டு வந்து வச்சு ஒரு 10 நாளுக்கு பயன்படுத்தி பாருங்கள். இது வந்து ஜூஸாக போட்டு மோரில் வந்து நம்ம வெறுவயத்தில் குடிச்சிட்டு வரலாம். பொடி செஞ்சு நல்ல சர்க்கரைக்கு சாப்பிட்டு வரலாம். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. காமாலைக்கு வந்து இதை தான் நம்ம நைட்டில் வந்து இந்த குச்சியை நல்லா ஒடிச்சு விட்டு இந்த மாதிரி இந்த குச்சியை மட்டும் வச்சு நம்ம இதனோட வேர் கூட எடுத்துக்கலாம். வேர் மண்ணில் இதை எடுக்கும் போது இதுக்குள்ளே இருக்கிற வேர் இருக்கும், இந்த வேரை கூட கட் பண்ணி நம்ம கஷாயம் போட்டு அந்த குடிச்சிட்டு வரலாம். அந்த கஷாயத்தை குடிக்கும் போது நமக்கு வந்து இன்னும் நமக்கு காமாலைக்கு வந்து நல்லா கேட்கும். இது ரத்தம் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க இது பயன்படுத்திக்கிட்டு வரலாம். இந்த கீழாநல்லியில் வந்து நமக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இது சொல்ல போனால் நமக்கு வந்து எல்லா வகையிலையுமே இந்த கீழாநல்லி வந்து நமக்கு நல்லது தான். இது வந்து கல்லீரல் பிரச்சனைனால இது கஷாயம் போட்டு குடிப்பாங்க. அப்படி பச்சையாகவும் நம்ம மென்று சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு இதழ் வந்து இந்த மாதிரி பிச்சு சாப்பிட்டுட்டு வருவாங்க, மென்று சாப்பிட்டுட்டு வருவாங்க. இது எல்லா இதுலேயுமே வந்து நமக்கு அரிசிலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி சோத்துக்கத்தாலையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இது ஒரு மூலிகை. இது நல்லா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இது நாம் வந்து பயன்படுத்தலாம். சாதாரணமாகவே நம்ம ஜூஸ் போட்டு நம்ம மோரில் கலக்கி குடிச்சிட்டு வரலாம். மோரில் வந்து தயிரை வந்து மோராக்கி வெண்ணெய் இருக்கக்கூடாது, எடுத்துகிட்டு அது குடிக்கணும். இந்த வேருடைய வந்து நம்ம வேரை வந்து கத்தாழை வேரெல்லாம் வந்து கஷாயம் போட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி இதனுடைய வேர் தண்டையும் வச்சு நம்ம கஷாயம் போட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த வேரில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. இது நார்மலாகவே சாதாரணமாக பிச்சு மென்னில் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வரலாம். நம்ம எல்லா கீரை மல்லித்தலையெல்லாம் பார்த்தா மென்று சாப்பிட்ற மாதிரி மென்று சாப்பிடலாம். நம்ம வந்து மல்லித்தலையில் வந்து நம்ம பித்தத்துக்காக நம்ம அந்த மாதிரி சாப்பிடுவோம். இது வந்து கல்லீர் பிரச்சனை, சர்க்கரை நோய் பிரச்சனை, காமாலைக்கு எல்லாத்துக்கும் இது பயன்படுத்தலாம். இதை நீங்கள் வந்து ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.